மிக முக்கியமாக இந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பாடமாக்கி ஓத வேண்டிய ஒரு துஆவாகும். ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم يا شداد بن أوس إذا كنز الناس الذهب والفضة فاكنس هؤلاء الكلمات. மக்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து அதற்கான முயற்சிகளில் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்ற வேட்கையில் அதே குறிக்கோளில் மக்கள் திரிகின்ற போது, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்ப்பதற்கே மக்கள் ஓடோடி திரிகின்ற போது, நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ சேகரித்துக்கொள், இந்த வார்த்தைகளை நீ கடைபிடித்துக்கொள், பற்றி பிடித்துக்கொள் என்று ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர், யா அல்லாஹ், என்னுடைய எல்லா செயற்பாடுகளிலும் நான் உன்னிடத்திலே உறுதியை கேட்கிறேன். வல் அஸீமத அல ருஷ்த், என்னுடைய அமல்கள், என்னுடைய இபாதத்துகள், என்னுடைய எல்லா செயற்பாடுகளிலும் நான் உன்னிடத்திலே நல்லதை கேட்கிறேன், அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். வஸ் அலுக சுக்ர நியமதிக், நீ எவ்வளவோ நியமத்துகளை எனக்கு தந்திருக்கிறாய், அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். வஹுஸ்ன இபாதத்திக், உனக்கு நல்ல முறையில் நான் இபாதத் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஸ்அலுக லிசானன் சாதிகன், என்னுடைய நாவு உண்மை பேசக்கூடிய நாவாக மாற வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். வகல்பன் செலீமன், என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக மாற வேண்டும், என்னுடைய உள்ளம் சந்தேகங்களில் இருந்தும், உள்ளம் பாழ்படக்கூடிய ஃபித்னாக்களில் இருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். எது நல்லது எது கெட்டது என்று உனக்குத்தான் தெரியும், எனவே நான் நல்லதை கேட்கிறேன், எது நல்லதோ அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறேன், எது பாவமோ எது எதில் தீங்கு இருக்கிறதோ அதிலிருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு தெரியும், எதை செய்தால் உன்னுடைய மஃபிரத், உன்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் என்று உனக்கு தெரியும், அந்த மாதிரியான செயற்பாடுகளை நான் செய்ய வேண்டும் என்று, அந்த மாதிரியான இபாதத்துகளை நான் செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். இன்னக அந்த அல்லாமுல் உயூப், நீதான் மறைவான அனைத்து விடயங்களையும் மறையக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததாக ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய சில்சிலா ஸஹீஹா என்ற நூலில் ஸஹீஹான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழக்கூடிய காலம் மக்கள் பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓடக்கூடிய காலம். ஹராம் ஹலால் பார்க்காமல், பணம் என்று வந்தால் அதற்கு பின்னால் ஹராம் ஹலால் பார்க்காமல், குடும்பம் என்று பார்க்காமல், நண்பர்கள் என்று பார்க்காமல், பணம் என்று வந்தால் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு பணத்தை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இபாதத்தை விட சம்பாதிப்பதும் உழைப்பதும் முக்கியம் என்கின்ற ஒரு சிந்தனை வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இபாதத்திற்கு முன்னால் எங்களுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இபாதத்தை விட, நல்லமல்களை விட, கொள்கையை விட பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் இந்த மாதிரியான துவாவை கேட்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக எங்களிடத்தில் காணப்படுகிறது. இந்த துவாவை பாடமாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும், பாடமாக்க வேண்டிய அவசியமும் எங்களிடத்தில் காணப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துவாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனங்களில் மிக முக்கியமான வசனங்கள், மிக முக்கியமான செய்திகள், எங்களுடைய உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும், நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கோட்பாடுகள், ஹராம் ஹலால் பார்க்காமல் நான் தொழில் செய்யக்கூடாது, ஹராம் ஹலால் பார்த்துத்தான் நான் தொழில் செய்வேன் என்கின்ற கொள்கையோடு ஒருவர் இருப்பார். ஆனால் சூழ்நிலைகளும் நிர்பந்தங்களும் சந்தர்ப்பங்களும் அவரை ஹராத்திலே கொண்டு சேர்த்து விடக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளத்தை பொறுத்தவரையில் அது எந்த நேரமும் புரளக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி யா முக்கல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஆக்கிவிடுவாயாக என்று அடிக்கடி துவா கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஃபஹல் தகாஃபு அலைனா, நாங்கள் எங்களுடைய உள்ளம் புரட்டப்பட்டு நாங்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால நஅம், ஆம் நான் பயப்படுகிறேன், இன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அசாபி இல்லா, இன்னும் ஒரு ஹதீஸின் மின் அசாபி அர் ரஹ்மான், உள்ளம் என்பது அல்லாஹுடைய விரல்களில் இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிறது, யுகல்லிபுஹா கைஃபஷா, அவன் விரும்பிய மாதிரி அதை மாற்றி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த துவா என்பது எங்களுடைய உள்ளம் மாறிவிடாமல் உள்ளம் புரண்டு விடாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் எல்லோரும் பாடமாக்கி ஓதுவதன் மூலம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் எங்களுடைய கொள்கையில் உறுதி உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். ஹராம் ஹலால் பார்க்காமல் நான் உழைக்க மாட்டேன் என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அடிப்படையில் ஹராம் ஹலாத்திலே குறிப்பிட்ட காலம் நாங்கள் போக வேண்டி வந்திடலாம், அல்லது எங்களுடைய ஓரிரை கொள்கையிலே நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அதிலிருந்து சில நேரங்களில் நாங்கள் சரிந்து விடலாம். இந்த மாதிரியான கட்டத்தில் எங்களுக்கு மரணம் வந்துவிடுமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு ஃபித்னா நிறைந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபித்னாக்களிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்காக இப்படியான துஆக்களை நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும்.